அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஹர் கொடுக்கிறது ஃபர்து, மஹர் கட்டாயம் கொடுத்துதான் சொல்லுவாங்க. மஹர்ல தானா ஒரு மாப்பிள்ளையர தேவைய பாக்க, மஹர்ல தானா ஒரு கணவன் அவர் எடுக்க போற மனைவிய பாதுகாப்பாரா இல்லையானதை பாதுகாக்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை சஹாபாக்களுக்கும் திருமணம் முடியுங்க உற்சாகப்படுத்திட்டு அவங்கள பார்த்தாங்க, யாரு தேவையோடு இருக்கிறாங்க, தேவையுள்ளவர் ஹலாலாக உணர்ச்ச அந்த பணத்தினால் எவ்வளவு பெருமதியான மகர் கொடுக்க முடியுமோ கொடுப்பார். அல்லாஹ் சொல்றான், நீங்க மகர் கொடுங்க பெண்களுக்கு. இப்ப இவர் அவங்கள்ட்ட பெரியதை சுழட்டி போட்டு கொஞ்சத கக்க மாட்டார். சொல்லுவாங்க இன்னைக்குங்கிற வழக்கம் எப்படி என்ன, பெண் வீட்டில் இருந்து கடல் அளவு எடுக்கிறான், காணி பூமி ஒப்பினை இல்லாட்டி வரவே மாட்டேன் அப்படி இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், அஜீபான இருக்கிறது. அவளுக்கு அல்றது கடல் அளவு, இவர் கொஞ்சம் நொற மாதிரி கொஞ்சம் கக்குதான். எத மகர், மகர் நொற மாதிரி கொடுக்கிறாரு, கடல் மாதிரி அங்கல் அன்றாரு. வெக்க கேடு சௌதரி பெரியார்கள், ஆனந்தா தனிக்கால நிக்கிறவன் அவன், ஆண் தைரியசாலி, ஆண் உற்சாகம் உள்ளவன். அல்லாஹ் அதனாலதான் சொல்றான், நீ ஒரு பொண்ணை தேடுறதுக்கு உன்னை யாருகிட்ட நீ கேட்க தேவையில்லை, நீ தனியாக முடிவெடுக்கலாம். உனக்கு அறிவு இருக்குது, சக்தி இருக்குது, ஆற்றல் இருக்குது, நீ அவளை பாதுகாக்கிற பலம் உனக்கு இருக்குது. மகர கொடுங்க, ஹலாலாக சம்பாதிச்சு அல்லாஹ்வோட கட்டல பெரியொரு தொகையா கொடுங்க. அல்லாஹ் உலகியா கொடுக்க சொல்றான். இவர் என்ன செய்யறாரு, மெல்லிஞ்ச அதில் உள்ள தோலை கோடேரியால கொத்திதான் இறச்செடுக்கணும், அப்படி மெல்லிஞ்ச மாண்டன கொடுக்கிறாரு. பேரு குடுத்துட்டாரு, அது உலகியா வாகாது, அசல் நன்மை கிடைக்காது. எவ்வளவு வசதி இருக்குது, கொளுத்தது பெரிய மாட்டை கொடுக்கலுமோ கொடுக்கிறோம். அல்லாவோட கட்டளையை மதிக்க, மகரும் அது போலதான். அல்லாஹ் சொன்னான், தங்க தட்டை கொடுக்கிறீங்க, கொடுத்தாலும் அந்த மகர திருப்பி எடுக்க வானம். வாஅதைதும் இஹ்தாஹுன்ன கின்தாரா ஃபலா தஹுதூ மின்ஹு ஷய்யா. மகர கொடுத்தா அது அந்த மனைவிக்கு தான் சொந்தம், யாரும் ஒரு சதமும் அதில் இருந்து கேட்கவுமே எடுக்கவுமே அவருடைய முழு உரிமை. அல்லாஹ் சொல்றான், அவளாக விரும்பி வாப்பா எடுத்துக்கோங்க, கணவருக்கு நீங்க எடுத்துக்கோங்க, அவளாக வற்புறுத்தாம மனம் விரும்பி தந்தா நீங்க சாப்பிடுறது குற்றம் இல்ல. ஃபைன் துபி நலக்கு மன் ஷை மின்ஹு நஃப்ஸா ஃபகுலூஹு ஹனியம் மரியா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு பிறகு இருக்குது ஒரு சாப்பாடு. எல்லாரும் மஜ்லிஸுக்கு வந்தவங்க மாப்பிள்ளைக்கு துவா செஞ்சு அனுப்புறாங்க. எனக்கு பெரிய ஒரு பொறுப்பொண்டு எடுத்துக்கொண்டு எழும்புறாரு. நிக்காவுடைய மஜ்லிஸில் சும்மலும் அல்ல, பாரம் இல்லாம எழும்பினவர் பெரியோரு பாரமுண்ட தலையில கட்டிக்கொண்டு எழும்புறாரு. வந்து இருந்தாரு, பாரமே இல்லை, அவர் மட்டுமன் இருந்தாரு, கபீர்த்துவர் சொன்னாரு, தலையில பில்டிங் ஒன்றே ஏத்திட்டார். இதை தூக்கணும் கபர் வர, இதை தூக்கணும் மஹ்ஷர் வர, இதை தூக்கணும் சுவர்க்கம் வர. அதனால அவருக்கு துவா செய்தோம், பாரக்கல்லாஹு லக் வபாரக அலை வஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்யட்டும், உங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமா சேர்த்து வைக்கட்டும். பரக்கத்திற்கு உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வராம இருக்கட்டும். மனவாளருக்கு இந்த ஹாஸான தனியான துவா செய்யறது மேலான சல்லல்லாஹுடைய சுன்னத். அதுக்கு பிறகு ஒரு சாப்பாடு, அந்த சாப்பாடு என்ன வலியுமா, இதுக்கு அப்பாற்பட்ட அனைத்தும் சாதாரண விருந்துகள். வலீமாவுடைய பரக்கத்தோ சவாபுகளோ அதுக்கு கிடைக்கக்கூடிய அல்லாவோட உதவிகளோ அடுத்தவைகளுக்கு வாக்களிக்கப்படல, அது எத்தனை கோடி செலவழித்தாலும் சரி, வலீமா ஒரு சகனாலும் அதோட மதிப்பு அடுத்த சாப்பாடுகளுக்கு அடிக்கிறார். வலீமான்றது என்ன, திருமண ஒப்பந்தம் நடந்து முடிஞ்ச பிறகு கவிழ்த்து சொல்லிட்டார். இதுக்கு பிறகு மாப்பிள்ளையோட சார்பில் வலியமாக நீயத்தோடு கொடுக்கிற சாப்பாடு, திருமண ஒப்பந்தத்துக்கு பிறகு கணவனுடைய சார்பில் வலியமாக நீயத்தோடு கொடுக்கிற சாப்பாடு. ஆனால் கணவன் மனைவி உறவுக்கு பிறகு கொடுக்கிறது அஃபுதல், சிறந்தது என்று இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறான். அல்லாஹ்